வழிபோக்கன். எழுதியவர் ச. விஸ்வநாதன். கதையை வாசிப்பவர் சுனில்குமார். அத்தியாயம் 2. ஆற்காட்டிலிருந்து 7 மைல் தூரத்தில் உள்ளது மாங்குடி கிராமம். சுந்தரம் பிறந்தது அந்த கிராமத்தில்தான். சுந்தரம் வீட்டில் ஒரே மகன், செல்ல பிள்ளை. எனவே அவன் மேலே படிக்க வேண்டிய அவசியமில்லை. ஊரோடு இருந்து நிலங்களை பார்த்து கொண்டாலே போதும், உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கூறிவிட்டார் அவன் தந்தை. 4ஆம் வகுப்போடு படிப்பை முடிச்சு கொண்ட சுந்தரத்தின் புத்தி குரங்காட்டம் ஆடியது. அதை அவன் எத்தனை நாளுக்கு தான் அடக்கி மடக்கி வைத்திருக்க முடியும்? சித்திரக்கலையில் அவனுக்கு கொள்ளை ஆர்வம் இருந்தது. அவனிடம் மறைந்துள்ள கலைத்திறமையை, ஆர்வத்தை தூண்டிவிட யாருமே முன்வரவில்லை. ஆகவே தனக்குத்தானே முயற்சி கொண்டான் அவன். பாடப்புத்தகங்களிலும் காலண்டர்களிலும் காணப்பட்ட படங்களை பார்த்து பார்த்து அவற்றைப் போலவே எழுதி பழகினான். அப்போது கோடை விடுமுறை. வெளியூருக்கு படிக்கச் சென்றிருந்த மாங்குடி கிராமத்து பிள்ளைகள் எல்லோரும் விடுமுறையை கழிக்க ஊருக்கு வந்திருந்தார்கள். அந்த பிள்ளைகளை காணும் போதெல்லாம் சுந்தரத்திற்கு தானும் அவர்களைப் போல படித்து முன்னுக்கு வரவில்லையே என்ற ஏக்கமும் வெக்கமும் ஏற்படும். ஊர் பிள்ளைகள் எல்லோரும் வெளியூருக்கு போய் படித்துவிட்டு வருவதை பார்க்கும்போது எனக்கு வெட்கமாயிருக்கிறதம்மா, அவர்களைப் போல் நானும் படிக்கப் போறேன், உறுதியோட உணர்ச்சியோட கூறினான். துணியுடன் தவம் செய்ய கிளம்பிவிட்ட துருவனைப் போல. என்னடி அங்க அம்மாவும் பிள்ளையும் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தார் கங்காதரையர். அச்சமயத்தில் மேலே படிக்க வேண்டுமாம் அவனுக்கு. அவனை அழைத்து கொண்டு போய் ஆற்காட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்களேன் என்றாள் தாய். கழுதைக்கு படிப்பில் அவ்வளோ அக்கறை வந்துவிட்டதாமா, ஆற்காட்டில் போய் கறிக்கோளம் போடுவான் அவன் என்றார் அவர். படிக்கிறேன் என்று அவனுங்க விரும்பி கேட்கும்போது படிக்க வச்சுதான் கொஞ்சம் பாருங்களேன். ஆற்காட்டில் இவனை யார் வச்சு படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க? ஏன், நெல்மண்டி நடேச சர்மாவிடம் தான் கொண்டு போய் விடணும். 1000 பேருக்கு 1000 உதவி செய்கிறாரு அவரு. உங்களுக்கு தானா மாட்டே என்ன சொல்ல போறாரு? ஓஹோ, எல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கியோ. சர்மாவே கூட இதை பற்றி என்கிட்ட ஒரு முறை கேட்டாரு. நம்ம குடும்பத்தில் உண்மையான அன்பும் பற்றுதலும் கொண்டவர் அவரு. நம்ம பொண்ணு கல்யாணத்தப்போ கூட அவர்கிட்ட தான் கடன் வாங்க போனேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவ்வளோ பணம் எதுக்கு? இன்னைக்கு வானவேடிக்கை பார்க்க வரவங்கெல்லாம் நாளைக்கு நீ சறுக்கும் போது வேடிக்கை பார்க்கறவங்க தான், பணத்தை விரயமாக்காத என்று புத்திமதி கூறினார். நான் தான் அவருடைய பேச்சை கேட்காம 5000 ரூபா கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தினேன். 5 வருஷத்துக்கெல்லாம் அதுக்கு வட்டி மட்டும் 2000 ஆயிடுச்சு. நிலத்தை விற்று வட்டியுமா முதலுமா 7000 எடுத்துட்டு போயிட்டான். சர்மா அப்போது என்ன சொன்னார் தெரியுமா? அன்றே சொன்னேன், நீதான் கேட்கல என்று கூறி வட்டியை தள்ளிவிட்டு அசலை மட்டும் பெற்றுக்கொண்டார் என்றார் அவர் நெஞ்சம் நெகிழ. அவரிடம் கொண்டு போய் விட்டால் சுந்தரம் எப்படியே முன்னுக்கு வந்து விடுவான் என்றாள் அவர் மனைவி. என்னிடம் அவர் கொண்டுள்ள நட்புக்கும் மதிப்புக்கும் இவனால் பங்கம் வந்துவிடக்கூடாதே என்றுதான் யோசிக்கிறேன் என்றார் அவர். அவனை அவர் நல்வழியிலே தானே கொண்டு செல்வாரு. நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்படாதீங்க. அதோ கவலி சொல்து, நாளைக்கு சுந்தரத்தை அழைச்சிட்டு போயிட்டு புறப்படுங்க என்று அந்த அம்மாள் அவரை தைரியப்படுத்தினாள். சரி, உங்கள் இருவர் ஆசையையும் கெடுப்பானேன், நாளைக்கே புறப்படுறேன் என்றார் அவர் தீர்மானத்துடன். மறுநாள் காலை. புதிய இடமாகையால் ஏதோ கூண்டில் பிடித்து போட்ட மாதிரி இருந்தது. சுந்தரம் மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்து தோட்டத்து பக்கம் சென்றான். குளிக்கும் அறை கரிப்புகை படிந்து ஒரே இருட்டாயிருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்த சுந்தரம் பாசித்தரையில் காலை வைத்துவிடவே சறுக்கி கீழே விழுந்து விட்டான். யாரோ குபீரென சிரிக்கும் குரல் கேட்டு வெட்கத்துடன் திரும்பி பார்த்தான். அங்கேதான் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் சகுந்தலா. ஃபில்டரிலிருந்து வடிகட்டிய காஃபித்துளை எடுத்து ரோஜா செடி தொட்டியில் போட்டுக்கொண்டிருந்தாள் அவள். சுந்தரத்தையும் அவன் குடுமியையும் பித்தான் போடாத நலுங்கிய சட்டையையும் பார்த்தபோது அவளுக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை. பாவம், விழுந்துட்டியா, அடிபட்டுருச்சா என்று சகுந்தலா கேட்டாள்.
இல்ல என்று கூறிய சுந்தரம் சட்டையை சரி செய்து கொண்டே வேதனையுடன் எழுந்து நின்றான். பொத்தான் எங்க கீழே வந்துருச்சா? இருந்தாத்தனே விழும், என் சட்டைக்கு பொத்தானே கிடையாது. இந்தா இந்த பின்ன போட்டுக்க என்று கூறி தன் கைவலையில் மாட்டியிருந்த பின்னொன்றை கழற்றி அவனிடம் கொடுத்தாள் அவள். கொடுத்துவிட்டு, நீ யாரு என்று கேட்டாள். நான் சுந்தரம், படிக்க வந்திருக்கேன். நீ? நான் தான் ஆர் சகுந்தலா. ஃபர்ஸ்ட் ஃபோரம் ஏ செக்ஷன், போத் ஸ்கூல் ஆர்காடு. எங்கப்பா டில்லியிலே இருக்காரு என்றால் பெருமிதத்துடன். அம்மா? அம்மா இல்ல, செத்து போயிட்டா. உதட்ட கோணலா சரித்து கொண்டாள் சகுந்தலா. சுந்தரம் பல் துலக்கிக் கொண்டு உள்ளே வருவதற்குள்ளாகவே சகுந்தலா பாட்டியிடமிருந்து அவனுக்கு தயாராக காஃபி வாங்கி வைத்திருந்தாள். ஊரில் பழையது சாப்பிட்டு பழகிப்போன சுந்தரத்துக்கு சகுந்தலா கொடுத்த காஃபி தேவாமிர்தமாயிருந்தது. மாடிக்கு வா, என் குழுபொம்மையெல்லாம் உனக்கு காட்டுறேன் என்று சுந்தரத்தின் கையை பிடித்து மாடிக்கு அழைத்து சென்றாள் அப்பெண். அவளுக்கு என்னவோ சுந்தரத்தை ரொம்ப பிடித்துவிட்டது. கண்ணாடி பீரோ ஒன்றை திறந்து அதிலிருந்து பொம்மைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினாள். இன்னொரு பீரோ நிறைய புத்தகங்கள் நெட்டு குத்தாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் முதுகுப்புறத்தில் பொறிக்கப்பட்டிருந்த பொன்னெழுத்துக்கள் கண்ணை பறித்தன. இதெல்லாம் என் தாத்தாவின் புத்தகங்கள் என்றால் சகுந்தலா பெருமையோடு. கீழே பூஜை அறையிலிருந்து மணி ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. சகுந்தலா ஒரு சின்ன அட்டை பெட்டியை கொண்டு வந்து, இதோ பார்த்தாயா என்றால் கட்டுக்கடங்காத பொறிப்புடன். அதில் உடைந்த வளையல் துண்டுகள், கனமான அரையன காசு ஒன்று, சாக்லேட்டிலிருந்து உரித்த வெள்ளி நிற ஜிகினா தகடு, ஏழெட்டு சோழிகள், சிவப்பு உள்ளன் நூல், மயிலிறகு, ஒரு முழு பென்சில், அவ்வளவும் இருந்தன. இந்த பென்சில் உனக்கு வேணுமா? இந்தா எடுத்துக்கோ, தாத்தா எனக்கு நிறைய பென்சில் வாங்கி கொடுப்பாரே. வரியா, ஊஞ்சல விளையாடலாம் என்று உற்சாகத்துடன் ஊஞ்சலுக்கு தாவினாள் சகுந்தலா. கிரிங் 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 என்று ஊஞ்சல் இரண்டு சுருதியில் இரண்டு சதியில் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஓசை கேட்ட ஷர்மா கீழே இருந்தபடியே, சகுந்தலா அங்க என்ன சத்தம் என்று குரல் கொடுத்தார். அவருடைய குரலில் ஒரு கணமும் கண்டிப்பும் இருந்தது. ஒண்ணுமில்ல தாத்தா, நானும் சுந்தரமும் ஊஞ்சல்ல விளையாடுறோம் என்றாள் சகுந்தலா. சுந்தரத்தை இங்க வர சொல்ல. சுந்தரம் பயந்தபடி அவருக்கு எதிரே போய் நின்றான். ஏண்டா, காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். தினமோ காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். தெரிஞ்சதா? இது மாங்குடி இல்ல, ஆர்காடு. ராத்திரியில 10 மணி வரை படிக்கணும். ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்லி உன்னை பஸ் ஃபாரத்துல சேர்த்து விடுறேன். காலையில எந்திரிச்சதோ குளிச்சுட்டு நெத்திக்கு இட்டுக்கணும், சரியா? பிறகு 9 மணி வரை படிப்பு, அப்புறம் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம். என்ன? சுந்தரம் பயந்தபடியே தலையை ஆட்டினான். அன்று மாலை ஷர்மா மண்டியிலிருந்து திரும்பி வந்தபோது ஞாபகமாக சுந்தரத்துக்கு 4 சட்டைகளும் நிஜார்களும் வாங்கி வந்து, இந்தா இவற்றை போட்டுக்கோ, துணிகளை அழுக்காக்காமல் வச்சுக்கோ என்றார். 6 மாதங்களுக்குள்ளாகவே சுந்தரத்துக்கும் சகுந்தலாவுக்கும் இடையே நட்பு வளர்ந்துவிட்டது. ஷர்மா அதை கவனிக்காமல் இல்லை. இருவரும் ஒரே வகுப்பில் ஒரே செக்ஷனில் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் படிப்பிலே சுந்தரத்தினால் சகுந்தலாவோடு போட்டி போட முடியவில்லை. சித்திரம் வரைவதில் மட்டும் அவனுக்கு முன்னை காட்டிலும் அப்போது நல்ல தேர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அதாவது, முன்னெல்லாம் அவன் ஒரு யானையின் படத்தை பார்த்து எழுதினால் அது ஒட்டக மாதிரி இருக்கும். இப்போது அப்படி இல்லை, பார்க்காமல் எழுதினாலே ஒட்டக மாதிரி இருக்கிறது. ஷர்மா வீட்டிலே இல்லாத நேரங்களில் சகுந்தலாவுக்கும் சுந்தரத்துக்கும் ஒரே கும்மாலந்தான். பாட்டிதான் செவிடாயிற்றே, இவர்கள் அடிக்கும் லூட்டி அவர்கள் காதிலே விழவே விழாது. தொடரும்.